இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி, அதுக்கப்புறம் டவுன் சவுத்லேருந்து இந்த சென்னை பெரிய சிட்டிக்கு வந்து திடீர்னு பணக்காரனாயிடணும், ஒரு அல்பாசா இருக்கிற ஒரு இளைஞனோட கதை தான் இது. ஸோ சம்பாதிக்கணும்னா நிறைய வழி இருக்கு. அதுக்கு மெயின் கோரான பிசினஸ் வந்து வட்டி பிசினஸ். இதுக்கு நம்பிக்கையான ஆளுங்க தேவை. அதனால ஊர் சைட்ல இருக்கிற பசங்களை கூட்டு வந்துட்டு அவங்கள பெரிய ஒரு அடிமை கூட்டமாவே இங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. வட்டி பிசினஸ் பத்தி பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆசை பேராசை, இதுக்கு எதையும் மிஞ்சி பொறுமை இல்லாததுன்னு சொல்லலாம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் எம்பிஏ பண்ணும்போது எஜுகேஷன் லோனுக்காக பேங்க்ல ரொம்ப நாள் அலைஞ்சு சுத்துறோம். எந்த பேங்க்னு சொல்ல விரும்பல. கிடைக்காததால வெளில போய் நான் பிரைவேட்ல இல்ல கனரா பேங்க் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ட்ரை பண்ணோம். ரொம்ப அலைய விட்டாங்க. இத்தனைக்கும் அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான், இருந்தாலுமே ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமாச்சு. கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளில ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தோம். இது மாதிரி வாங்கிதான் பண்ணியிருந்தோம். இது என்னன்னா, எங்களுக்கு பொறுத்திருந்து வாங்குற அளவுக்கு பொறுமை இல்லை, பொறுத்திருந்து ஃபீஸ் வாங்குற அளவுக்கு அந்த காலேஜுக்கு பொறுமை இல்லை. கூடிய சீக்கிரம் நல்ல காலேஜ்ல போய் படிச்சு பெரிய ஆயிடணும்னு எனக்கு பொறுமை இல்லை. இது மாதிரி பொறுமை இல்லாத விஷயம் எங்க லீட் ஆகுதுன்னா, இது மாதிரி பேராசை உள்ளவங்க கிட்டதான் போய் முடியுது. இது மாதிரி ஒரு சின்ன படம் ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னா, எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஆளை விட எங்களுக்கு யாரும் தெரியாது, யார் ப்ரமோட் பண்ண போறாங்கன்னு. சோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையணும்னு நான் மறுபடியும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பொதுநலன் கருதி தாய்மொழியில மறுபடியும் ஒரு படம், எப்படியாவது மறுபடியும் திருப்பி ஒரு படம் பண்ணிடணும், நம்ம கால் அங்க இருக்கணும் அப்படின்னு மனசார நான் பண்ண படம். இந்த படத்துல வந்து என்னுடைய கேரக்டர் என்ன வேஷம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு வேஷம், பேராசை இல்லாத ஒருத்தனை நடிக்கணும். எந்த மனுஷனுக்கு வந்து பேராசை இருக்காது அப்படின்றது தெரியாது. இந்த வாசன் அப்படின்ற கேரக்டருக்கு வந்து அவனுக்கு ஆசைதான். ஆசையே வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு பெரிய விஷயம் ஆயிருது. அந்த ஆசையை வந்து பேராசை கூட கிடையாது, ஒரு சாதாரண ஆசையை அச்சீவ் பண்றது ஒரு பெரிய விஷயம் ஆயிருது. ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஒன் ஆஃப் சோனட்ஸ்ல எழுதியிருக்காரு என்னன்னா, மணி பைஸ் லேண்ட்ஸ் அண்ட் வைஃப் இஸ் பாட் பை ஃபேட். ஏன்னா அதாவது காசு இருந்தா ரியல் எஸ்டேட் பண்ணு, மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்து வரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. தெளிவானால் இந்த படத்தினுடைய ஒரு ஒரு கதை சுருக்கம்னு சொன்னா அது கூட தான், ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழல்ல ஒரு கந்து வட்டினால வாழ வேண்டிய அவசியத்துல வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ரெண்டு விஷயம், ஒண்ணு தொழில ஜெயிக்கணும், இன்னொன்னு நம்ம வாழ்க்கை அதாவது நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில ஜெயிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் போராடுற ஒரு 3 இளைஞர்களை பத்தி படம். சார் தேங்க்யூ சோ மச் ப்ரொடியூசர், படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி. இந்த மாதிரி படத்தை வந்து பொட்டிலிருந்து வெளியெடுத்துட்டு வர்றதே பெரிய ஒரு விஷயம். அதாவது எந்த விதமான வணிகமும் மனசு இல்லாம இந்த படம் வெளியே ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து இன்னைக்கு பணத்துக்காக மட்டும் வாழ்ற ஒரு உலகத்துல ஒரு படத்துக்காக வந்திருக்கிற எங்க ப்ரொடியூசருக்கு ஒரு தடவை கரகோஷங்கள். தேங்க்யூ சோ மச் சார், வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஜியான் சார் கதை சொல்லும் போது என்னோட கேரக்டர் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, ஆனா படம் வந்து ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு அந்த கதை. ஸோ இதுல பெரிய கேரக்டர் கிடைக்கிறத விட இந்த மாதிரி நல்ல படத்துல ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார், ஜியான் சார் அண்ட் தயாரிப்பாளர் சார். ரொம்ப நல்லா அந்த படத்தை வந்து தாஞ்சூர்ல எப்படி ஷூட் பண்ணியிருந்தாங்க, நல்லா எங்களை கவனிச்சாரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் இங்க ஸ்டேஜ்ல இருக்க எல்லா பெரிய ஜாம்பவானுக்கும் என்னுடைய நன்றியும் வந்ததுக்கு. ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நீங்க தான் இந்த படத்தை மேலும் ஒரு பெரிய வெற்றி படமா ஆக்கணும். வட்டி ஏதாவது அழிச்சிடலாம் அழிச்சிடலாம்னு சொன்னாங்க. முதலாளித்துவத்தினுடைய கட்டமைப்பே வட்டியில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. லெனின் மூலதனம் எழுதாமல் இந்த வட்டியை ஒழித்து விடவே முடியாது. இந்த பேங்கும் வட்டியும் இந்த லோனும் கூலியும் என்று ஒழிக்கப்பட்டு முதலாளித்துவம் மாறுகிறதோ அப்போதான் வட்டியில சாகிறவங்களோட நிலைமை மாறும். வெறும் நம்ம வந்து பூச்சி காமிச்சுட்டு கூடாது. இந்த வட்டிக்கு வாங்குற ஒரு ஆளை கொண்டுட்டுலாம், முதலாளித்துவத்தை என்னைக்கு அழிக்கிற கைகள் நம்மளுக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து இது வந்து அமைதியா குரல் கொடுத்துட்டு இருக்க முடியும், அமைதியா பேசிட்டு இருக்க முடியும், அது மட்டும் தான் நடக்க முடியும். கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு வந்து பாருங்களேன், நம்ம வந்து ஒரு சின்ன படங்களுக்காக வந்து நிக்கிறோம், ஆனா சின்ன படங்களுக்கு எங்க தியேட்டர் கிடைக்குது? பரியன் பெருமாள் ஒரு பெரிய டைரக்டரோட ப்ரொடியூசர், தியேட்டர் கிடைக்கல. படம் நல்லா இருக்குன்னு பாக்குன்னா ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை. இன்னைக்கு வந்து பேரன்பு நல்லா இருக்கு, மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு தியேட்டர் இல்ல. சிறுபடங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ரெக்கர்ஸ்ல சர்வம் தாளமையமும் பேரன்பும் வந்திருக்கு. தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. துப்பறிவாளனா இருக்காரு அவரு, அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்குறாரு, என்னென்னமோ செய்யறாரு. ஒரு தமிழ் ரெக்கர்ஸ் கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்துல.
அதுதானே பதவிக்கு வந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இல்லை எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு என் படம் வர்றப்ப ராக்கர்ஸ்ல படம் வந்துருச்சுன்னா நான் எங்க போய் நிக்கிறது? இந்த இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் தானே அதனை காப்பாற்றணும். சின்ன படம் எடுக்கிறது அவ்வளோ பயம், அவன் ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்னு நினைக்கிறான்? பெரிய ஹீரோ, ஏழு ஹீரோ படங்கள் மட்டும் சிறப்பாக போயிட்டு இருக்கும், அதனால எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரியே அவ்வளோ மோசமாக இருக்கு, நம்ம அவ்வளோதான் எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக வேண்டியதான். சிறு படம் எடுக்கிறவங்க, நல்ல படம் எடுக்கிறவங்க யாரும் தியேட்டருக்கு வரதுக்கு ஆளே இல்லை. கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்குறேன், 91% பேரன்புக்கு, அவ்வளோ ரிவ்யூ. தமிழில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா டேரக்டரும் பேரன்பை பாராட்டியாச்சு. தியேட்டருக்கு போ, ராகர்ஸில் வந்துச்சுன்னா யார் தியேட்டருக்கு போய் பாப்பா? சிறு படங்களுடைய நிலைமை இதுதான், உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏங்க தெலுங்குல படம் வரல? தமிழ் ரெக்கர்ஸ்ல கேஜிஎஃப்ங்கிற படம் வரவே இல்லை, மலையாளத்தில் ஒரு படம் வரல, எந்த லாங்குவேஜிலும் இல்லை. ஏன் தமிழ் ராகர்ஸ் கண்டுபிடிக்க முடியல? ஸோ கண்டுபிடிச்சு நீங்க அமைதியா இருக்கீங்களா? என்னதான் நடக்குது முதல்ல எனக்கு தெரிஞ்சவங்க? என் வீட்டில் தீப்பத்தி எரிய போகுது, நான் எரிய போறேன் என் படம் வர்றன்னைக்கு. என்னுடைய படம் தோல்வி இங்க இருக்க கட்டமைப்பால் நடக்க போகுது, அதையும் மீறி நான் ஜெயிக்கணும். எவ்வளவு பெரிய வித்த இந்த பெருச்சாளிகளுக்குள்ள எப்படிதான் நம்ம வந்து ஒரு மானா வாழ்றது, ஒரு அன்னப்பறவையா வாழ்றது? மறுபடியும் என்னை பெருச்சாளியாக்க சொல்றீங்களா? என்னதான் நடக்குதுங்க? இவ்வளவு ஆள் எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு, அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக இளையராஜன் ஃபங்க்ஷன் நடத்தணும். நம்ம இனிமேல் நலிந்த கலைஞருக்காக நீங்க இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும், நாளைக்கு ரமான கூப்பிட்டு நீங்க நடத்தணும். நான் நலிவடைஞ்சிருவேன்ல, சிறு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் நலிவடைஞ்சிருவான் கண்டிப்பா. நம்மளுக்கு விஜயோ அஜித்தோ கால்ஷீட் கொடுக்க போறது இல்லை, மிஸ்கின் சாருக்கோ எனக்கு கொடுக்க போறது இல்லை. ஸோ நாங்கள் ஒரு புதுமுகத்தையோ ஒரு நாள் ஒரு சிறு ஹீரோ வச்சுதான் பண்ணுவோம். ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஷட் டவுன் பண்ணுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியே, முதல் இதை கண்டுபிடிங்க. ஏன் தெலுங்குல மலையாளத்துல வரலங்க? ஒரு ராக்கர்ஸ் இல்லை, இன்னைக்கு அப்லோட் இருக்குங்க தமிழ் ராக்கர்ஸ் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஒரு மலையாளத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. முத இதை சரி பண்ணாமல் நம்ம சிறு படங்களுடைய ஆடியோ ரிலீஸ் போறப்ப எனக்கு மனசுலாம் வலிச்சிச்சு. ஐயோ போய் பாராட்டிட்டு வந்துருவோம், பாவம் அவங்க ரிலீஸ் பண்றதுக்குள்ளையும் தியேட்டர் கிடைக்காது, ஷோ கிடைக்காது, நல்ல இடம் கிடைக்காது, அதுக்குள்ளேயே ராக்கர்ஸ்ல வந்து மால்ல 1 ஹவருக்கு 40 ரூபாய் ஒரு பைக் பார்க் பண்ணா கார் பார்க் பண்ணா 120 ரூபாய் ஒரு கார். இதைத்தான் இதையெல்லாம் அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. முழு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து தலைவர் பதவிக்கு வரவீங்க, இல்லை அந்த வேலையை செஞ்சு முடிங்க. அதை செய்யாமல் நீங்கள் எதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒழுங்காக துப்பறீங்க. இப்போ ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. என் வீடு தீப்பற்றி எரிய போகிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நான் பிடில் வாசிக்க தயாராக இல்லை, எனினும் பொதுநலன் கருதி மாபெரும் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்து. பொருளாதார தேவைக்காவண்டி அகதிகளாக வந்த ஒரு 3 இளைஞர்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கேன், அதுதான் பொதுநலன் கருதி. ஸோ இந்த படத்துக்கு ரிவ்யூ வருமா, ரெவன்யூ வருமா அப்படின்னா எல்லாமே வரும், எல்லா விஷயங்களும் இருக்கு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அங்கட திரு பார்க்கும்போது அதில் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், அந்த அதில் உள்ள நடுத்தர வர்க்கத்தோட அந்த தேவைகள் அதோட இதெல்லாம் உண்மையா இருக்கும். ஆனா இதுல உடனே சம்பாதிக்கணும், உடனே பெரிய ஆளாயிடணும், உடனே அடுத்துக்கு போகணும், இன்னைக்கே செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிற அந்த தாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஏகாதிபத்தியம் கொடுத்தது. அந்த அந்த தாட்ஸை எடுத்துட்டு சிந்திக்கிற இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள சமூகம் எப்படி மாத்தி வேற ஒரு லைஃப் ஸ்டைல அவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கந்துவட்டி. இந்த பிரச்சனையை பத்தி தான் அந்த படம் முழுக்க பேசியிருக்கானா இல்லை, படத்தை அப்படியே போர்ட்ரேட் பண்றாங்க கந்துவட்டி கந்துவட்டின்னு சொல்லிட்டு. கந்துவட்டி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்தின் பிரச்சனை. இந்த சமூகம் வந்து எப்படி இயங்குதுன்னா, ஒரு டாஸ்மார்க் கடை ஓபன் பண்றாங்கன்னா அங்க வந்து ஒரு ரேஷன் கடை மூடப்படுது. ஒரு ரேஷன் கடை மூடப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கந்துவட்டி அந்த கேங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கந்துவட்டி குரூப் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அங்க உள்ள மக்கள் தங்களோட சுய இயல்பான வாழ்க்கைய மாத்தி மறந்து அவங்களோட ஒரு நடுக்கத்துக்கு, இன்னைக்கு நம்ம ஒரு நடுங்கிட்டு இருக்கிறதுக்கு பயத்துக்கு அவங்க உருவாக்கி கிரியேட் பண்ணி மணி மேக்கிங் அங்க ஸ்டார்ட் ஆயிரும். அவங்களோட இயல்பான வாழ்க்கைய அவங்க அங்க அந்த இடத்துல வாழ முடியாது. அது மாநகரமா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் தான் இதுல நான் பேசியிருக்கிறேன். முதலாவதாக என்னுடைய நன்றியை நான் இந்த சிவன் அவர்களுக்கும், ஃபர்ஸ்ட் நான் வந்து பிடி செல்வகுமார் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொய் சொல்லாத ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பாக்குறேன். யூஸ்வலா ஆடியோ ஃபங்க்ஷன்ல பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு ட்ரைலர் ஓடும், ஒரு கேவலமான ஒரு பாட்டு ஓடும், அதை பார்த்துட்டு இந்த இதை பார்த்தாவே படம் ஓடிடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி போர் இல்லாமல் வந்து இங்கே வந்து வாழ்க்கையை பற்றியும்
மனிதர்களை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசுறதுக்கு ரொம்ப உண்மையோட இருக்கிற மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வசந்த பாலன் பார்த்தேன். வெயில் எல்லாம் வெயில் வரும், வசந்த பாலன் இ ஸ்பீக்ஸ் ட்ரூத், நல்லா ரொம்ப அருமையா பேசினாரு. அப்ப என்னுடைய தம்பியை திட்டினாரு துப்பரிவாளன சார். நாங்க துப்பரிவாளன் படம் பண்ணும்போது எனக்கு தெரியும், அவன் வந்து முத முத இதை சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன் அவனுக்கு. ஆக்சுவலா அடுத்த படம் தருவான் அப்படிங்கிறக்கா கிடையாது. நாங்கள் துப்புரவாளின் டைமில் தான் வந்து ஒரு 3 மாதம் அந்த அந்த பதவிக்கு அவன் வந்தான், தம்பி நானும் வந்திருந்தேன். பட் நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் அந்த கயவர்களை அந்த தமிழ் ராக்கர்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு 4-5 மாதம் நாங்கள் இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் சார். நான் சத்தியமாக எனக்கு வந்து தெரியல, நான் உண்மை தான் சொல்கிறேன். இன்றைக்கும் அவன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றான். பிடிக்க முடியாத திருடர்களே இன்னைக்கு வந்து என்னை மாதிரி கதை சொல்லிகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த கதை சொல்லிகளில் கதை சொல்லல் நம்ம பிரிச்சுக்கணும். இந்த கதை சொல்லிகளை மேன்மையான கதை சொல்லியாரு, மேன்மை இல்லாமல் ஒரு ஒரு வெகுஜன மக்களுக்கு மட்டுமே ஒரு அப்படியே சும்மா அப்படி தடவி கொடுக்குற மாதிரி கதைகள் யார் சொல்றான்னு பார்க்கணும். இது கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு படம் 365 நாளைக்கு மோசமான படங்கள் வரும்போது 100 படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுன்னா அதில் 2-3 படங்கள் தான் மிகச்சிறந்த கதை கொண்ட மாறல் கொண்ட தீர்வு கொண்ட படங்களாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்ம குழந்தைகளை கூட்டு போனோம், நம்ம பக்கத்து வீட்டு குடும்பங்களை கூட்டு போனோம், வசதி இல்லாத குடும்பங்களை வந்து வாங்க நல்ல படம் நாங்கள் 5 டிக்கெட் நான் போறேன்னு கூட்டு போனோம். டிக்கெட் காஸ்ட்லி தான், ஐ நோ தட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு வண்டியை போய் நிப்பாட்டினா எக்ஸ்பென்சிவ் தெரியுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு ஒரு 20 சிகரெட் அடிக்காம இருங்க, அதை சேவ் பண்ணிக்கலாம். பெரிய கடமையாக நான் பார்க்கிறேன். பேரன்பு போன்ற படங்களை நீங்க வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஆசைப்படுறேன். ஒரு கலைஞன் தோத்து பண்ணணும்னா ஒரு நாடு தோற்று போய்விட்டது. கலை என்பது மக்களுக்கானதான், அது வந்து அடிப்படையில் மக்கள் தான் அதை வந்து உருவாக்குகிறார்கள், மக்கள் தான் அதை போட்டுகிறார்கள், மக்கள் தான் கொண்டாடுகிறார்கள், எல்லாமே அதுதான் மக்களுக்காக தான். 2009 பிறகு இனப்படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பற்றியான ஒரு பார்வையில் ஒரு முக்கியமான ஒரு பார்வையை என்னுடைய தோழர் எங்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் லேனாகுமார் அவர் ஒன்று சொன்னார். அதாவது தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு வழி திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. சமூகத்தை பற்றியான ஒரு குறிப்புகள் வந்து ஒவ்வொரு திரைப்படங்களிலும் ஏதேனும் ஒரு இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சமூகத்திற்குள் கட்டுப்படுத்தி அடக்கப்படுகின்ற அந்த உணர்வுகள் வெளிப்பட்டுட்டே இருக்குது. அது தமிழ் திரையுலகம் வந்து மிக அழகாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறது. அது பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்க பெரிய பேனர்ல பெரிய வணிகத்தனமாக மட்டுமே செய்யக்கூடிய திரைப்படங்களில் இல்லை, இது போன்ற சிறு திரைப்படங்களில் தான் அந்த வழியை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக உழைக்கிறாங்க. அந்த திரைப்படங்கள் இன்னைக்கு ஒரு கந்துவட்டியை பற்றி பண்ணியிருக்காருன்னா கந்துவட்டியை பற்றி ஆனா ஒரு உழைப்பு அதில் இருக்கிறது, அதை பற்றியான ஆய்வு இருக்கிறது, அதை பற்றியான ஒரு பார்வை இருக்கிறது. அவர்கள் அதற்கு பின்னால் கூட அரசியலையும் பேசுகிறார்கள். அவர் பேசும்பொழுது அந்த ஏகாதிபத்திய அரசியல் அவர் பேசுறது என்பது கேட்கறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெறுமன ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எடுத்து பண்ணல, அதுக்கு பின்னால் கூட அரசியலும் புரிந்த ஒருவர் அரசியல் செய்வது ரொம்ப, அது சினிமா ஒரு கலையை படைப்பது என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தோழர் வசந்தபாலன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, வட்டி என்பது முதலாளித்துவத்தை ஒழிக்காம நீங்க இந்த கந்து வட்டியை ஒழிச்சிடவே முடியாது என்பது. இவ்வளவு தூரம் ஒரு ஆழமான பார்வையோடு இருக்கக்கூடிய படைப்பாளிகளை மிக அரிதாகத்தான் தமிழ் சினிமால பார்க்க முடிகிறது. அதனால தானே என்னவோ தெரியல, அவருடைய திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், ஆனால் அவ்வாறாக நடக்கிறது இல்லை.